அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். இன்றைய தமிழீந்த சொல் அம்பாசடர் என்னும் ஆங்கில சொல். இதற்கு வேறான தமிழ் சொற்கள் அம்பி ஆக்கு என்பதாகும். அம்பி என்னும் சொல் நீர்வழி ஊர்தியின் பெயர்களுள் ஒன்று என்பதை தமிழீந்த சொற்கள் படகு இதற்கு மாற்றாக இத்தனை தமிழ் பெயர்களா என்ற காணொளியிலேயே பார்த்தோம். கடல் என்பதற்கு அம்பி என்று வேறு பெயரும் உண்டு. கடலில் பயணிக்க உதவும் கருவி ஆகையினாலேயே படகு என்பதும் அம்பி என்னும் பெயர் பெற்றுள்ளது. தமிழ் மொழியில் எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார் என்பதை நினைவில் கொள்வோம். இதை தெளிவாக புரிந்து கொள்ள இணையத்தில் கிடைத்த செய்தி தொகுப்பையும் பாருங்கள். கடலோடிகள் தம் தொழில் பாடலை அம்பா பாடல் என குறிப்பிடுவார்கள். அது ஏன் என்ற விளக்கம் இங்கு உள்ளது. அதில் பரதவர்கள் தம் தாயாக கடலை கருதுவதால் அவர்களின் தொழில் பாடல் அம்பா பாடல் என பெயர் பெற்றது என்று கூறலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் விளக்கமாக தெரிந்து கொள்ள நீங்களே இந்த முழு தொகுப்பையும் படித்து பாருங்கள். அம்பி அல்லது அம்பா என்ற சொல் கடலைத்தான் குறிக்கிறது என்ற புரிதலோடு இப்போது அம்பாசிடர் என்னும் சொல்லின் விளக்கத்தை பார்ப்போம். அம்பாசிடர் an accredited diplomat sent by a state as its permanent representative in a foreign country. அதாவது ஒரு நாட்டின் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாட்டிலேயே தங்கி தமது நாட்டு அரசரின் தூதுவராக அந்த வெளிநாட்டில் அவர் பணிபுரிவார். கடல் கடந்து வேறொரு நாட்டிற்கு சென்று தன் நாட்டின் தூதுவராக அங்கே பணிபுரிவார் என்பதுதான் இதன் விளக்கம். அடுத்து அம்பாசிடர் என்ற சொல்லின் எட்டிமாலஜியை பார்ப்போம். அம்பாசிடர் என்னும் இந்த ஆங்கில சொல்லானது பழைய பிரெஞ்சு சொல்லிலிருந்து பிறந்ததாகவும் அது லட்டின் சொல்லான அம்பக்தஸ் என்னும் சொல்லிலிருந்து வந்ததாகவும் அந்த லட்டின் சொல்லும் செல்டிக் அம்பி ஆக்தோஸ் என்னும் சொல்லிலிருந்து பிறந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த அம்பி ஆக்தோஸ் என்னும் செல்டிக் மொழி சொல்லானது புரோட்டோ இண்டோ ஐரோப்பிய சொல்லான அம்பி குட்டல் ஆக் என்னும் சொற்களிலிருந்து பிறந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். முற்காலத்தில் வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டுமானால் கடல் வழியாகத்தான் பயணத்தை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் அம்பி என்ற சொல் கடலை குறித்த தமிழ் சொல்லே. பழங்காலத்தில் தமிழன் கடல் பயணத்தை கையாண்டு உலகை ஆண்டவன் என்பது உலகம் அறிந்த ஆனால் மறைக்கப்படும் செய்தி என்பது தமிழர் நாம் அறிந்த ஒன்றே. மேலும் லத்தீன் செல்டிக் போன்ற மொழிகளுக்கும் முந்தைய மொழியான கிரேக்கத்திலும் அம்பி என்ற சொல் உள்ளது. அது கடல் தெய்வத்தின் மனைவியை குறிக்கும் சொல்லாக உள்ளதையும் இங்கு நினைவுபடுத்துகின்றேன். அடுத்து அக் என்ற இணைப்பு சொல்லின் பொருளையும் பார்ப்போம். அக் என்னும் புரோட்டோ இந்தோ ஐரோப்பிய சொல்லானது டு டிரைவ் டிரா அவுட் ஆர் ஃபோர்த் மூவ் என்ற பொருளுடன் வருகிறது. இது லத்தீன் மொழியில் லத்தீன் ஆக்டஸ் எட் டூயிங் என்று பொருள்படுகிறது. அக் என்பதற்கு எட் டூயிங் செய் அல்லது செயல் என்று பொருள் கொடுத்துள்ளனர். அதாவது தமிழில் ஆக்கு என்று செயலை குறிக்கும் சொல்தான் அது. கடலில் பயணம் மேற்கொண்டு தூது செய்யும் வேலையை குறிக்கவே அம்பி ஆக்கு என்ற சொலவடையில் வழங்கியுள்ளார்கள். தமிழின் அம்பி ஆக்கு என்ற இரு சொற்களே அம்பி ஆக்குதோஸ் அம்பக்தோஸ் என்று செல்டிக் மொழியிலும் அம்பாக்தியோசு அம்பாசிதியோர் என்னும் லட்டின் மொழி சொற்களானது அம்பாசிடர் என்னும் ஒற்றை சொல்லாக ஆங்கிலத்தில் உருமாறியுள்ளது. எல்லாம் தமிழே. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி.
தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.